தன்மையான எந்த இயும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வடக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ வராது. நாம் நம்பி இருக்கிற மனிதர்களிடத்திலிருந்தோ குற்றம் சுற்றத்தில் இருந்தோ எங்கிருந்து வராது. எங்கிருந்தா வர வேண்டும்? பரத்திலிருந்து வரும். ஆமே. நம் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிற பிதா உன்னையும் என்னையும் உண்டாக்குவதற்கு முன்பாக சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவனாய் கர்த்தர். ஆமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20 வாசிக்கும். நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு அதிகம். நம்ம 10 கேட்டா 100 கொடுக்கற அமைக்கு குலுக்கு சரிந்து போகத்தக்க கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் வாஞ்சிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர். அன்றே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நன்மை செய்வது மட்டுமல்ல, அவருடைய ஆசைகளை பெருக பண்ணது மட்டுமல்ல, அவருடைய சந்ததியை பெருக பண்ணது மட்டுமல்ல, அவர் தேவைகளை எல்லாம் சந்தித்தது மட்டுமல்ல, அந்த தேவனாய் கர்த்தர் தலைமுறைகளின் தேவன் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. யாக்கோபுங்கிற ஒரு மனுஷன் தன் தகப்பன் 2 புத்திரனா இருந்தாலும் அவன் தேசத்திலும் வீட்டிலும் ஒரு மேலானவனாக அவர் ஆசீர்வாதமான ஒரு கணத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்கிற பிரயாசத்திலே அவன் சில காரியங்களை செய்தான். பசித்த தன்னுடைய சகோதரனுக்கு கூழ் கொடுத்து அவருடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அது மட்டும் போதாமல் தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையின்படி ஒரு நாடகத்திலே நடித்து தன்னுடைய மூத்த சகோதரன் ஈசாக்கு வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டான். அந்த இடத்தை விட்டு தன்னுடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ளுமாய் ஓடினவன். ஒரு இருள் சூழ்ந்த நிலையில ஒரு கல்லை எடுத்து அவன் தூங்கிக் கொண்டிருந்தவனை ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னோடு இருப்பேன். நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம், அந்த நினைவுகிற தேவன் சொல்லுகிறார். இவ்வளவு கேட்ட பிறகு அவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? ஆதியான் புஸ்தகம் 28 கடைசி 2-3 வசனங்களை வாசிங்க. ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு என்ன திரும்பி வர பண்ணணும், அதற்கு முன்னாக உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுமையான்னு கேட்டான். ஹல்லேலூயா. ஏதோ உலகத்துல சாதிப்பதற்காக தன் சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொண்டவன் தன் தகப்பனிடத்தில் வந்து சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக வேஷம் மாறின அந்த எத்தன் இப்பொழுது அவன் கேட்கிறது என்னன்னா, என் பசியார் எனக்கு ஆகாரம் போதும், என உடுக்க துணி போதும். ஹல்லேலூயா. அதுக்கு மேல என்ன நீங்க நடத்தினீங்கன்னா நான் தசமபாகம் கொடுக்கறையா அப்படின்னு சொல்ற. ஆதியாகமம் 32:10-11 வாசித்து பார்த்தேன்னால் அவன் சொல்லுகிறான், நான் இந்த யோர்தான் நதியை கடக்கும் பொழுது கோலும் தடியுமாய் போனேன், ஆனால் இப்பொழுதோ 2 பெரிய பரிவாரங்களை உடையவனானேன். ஆமென். நான் இதற்கு எம்மாத்திரம், நான் இதற்கு தகுதி இல்லாமல் அல்ல. ஹல்லேலூயா. நாம் வாஞ்சிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாய், உன்னுடைய திட்டத்தின்படி அல்ல, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி அல்ல, உன்னுடைய விண்ணப்பத்தின்படி அல்ல, அவர் நியமித்ததின்படி. ஹல்லேலூயா. அவர் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் மகிமையின்படி, அவருடைய நீதியின்படி, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய தயவின்படி அமைக்கை குலுக்கு சரிந்து போகத்தக்கதாக கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். பெண்களை கதைகளை உடைக்கவும் இருப்பு தாழ்வாலை முறிக்கவும் அவராலே கூடும். ஒளிப்பிடத்திலும் மறுபடியும் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவராலே கூடும். நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமைப்படி நமக்கு நெறிப்பதற்கும் வேண்டுகளும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமை, நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறான். அந்த வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர், அந்த வல்லமையின்படி செய்ய வல்லவர் நம்முடைய தேவனாக்க. நம்மளுக்குள்ள அந்த வல்லமை என்ன, இதை நாம் அறிந்தோமானால் எந்த இடத்திலையும் சகல ஆசீர்வாதமும் பூமியில இருக்கும் காலங்களில் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தின அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கென்று ஆயத்தப்படுத்தினதை அனுபவிப்பதற்குண்டான கிருபையை செய்கிற தேவனாய் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அதை அனுபவிப்பதற்குண்டான வல்லமையை ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறார் என்றால் வேறு எங்கும் இல்லை, நம்மளுக்குள்ளாகவே வைத்திருக்கிறார்.
திருப்பியர்களது நிறுவ இரண்டாவது அதிகாரம் 13 நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், ஆண்டவர் நமக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நமக்கு மேல் ஆயத்தப்படுத்த மேன்மையை, நமக்கு கொடுத்த கனத்தை, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சையும் ஒரு விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிற தேவனாய் கர்த்தர். ஆகவே அந்த வல்லமை என்ன என்று நாம் பார்க்கலாம். ஒன்றாவது காரியம் என்னவென்றால் விசுவாசம். யோவானின் புஸ்தகம் 11 அதிகாரம் 40 வாசிங்க. மார்த்தாளத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வந்து கேட்கிறான், என் பார்வையுடன் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும், 4 நாளைக்கு முன்பாக பிரேயத்தின் மேல கட்டி விழுந்து அழுகிற அந்த சகோதரன் கல்லறைக்குள்ளாக இருக்கிறான். ஆண்டவர் சொல்ற கல்லை புரட்டி போடுங்கிட்டு உலகத்தின் காரியங்கள் அனுபவங்கள் படி இதெல்லாம் சாத்தியமல்ல. 4 நாளைக்கு முன்னால வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் இன்னைக்கு ஜீவனோட இருந்திருப்பான். 4 நாள் கழிச்சு வந்து அந்த அழுகின அந்த நாற்றம் எடுக்கிற அந்த வேண்டாத சரீரத்தை வெளியே கொண்டு வரும்படியாக கல்லை புரட்டி போடுகிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய ஜீவன் இல்ல, ரத்த ஓட்டம் இல்ல, கேட்கிற தன்மை இல்ல, கண்ணில பார்க்க முடியாது, பிரேத சீலையினால் சுற்றப்பட்டு இருக்கிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வெளியே வந்த நீ விசுவாசித்தா போது. ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கும், இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் சமுதாயத்துல நீ செய்கிற வேலையில, தொழில அல்லது வியாபாரம், அது ஒரு செத்து போன நிலைமையா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உன்னோடு கூட இருக்கிற அந்த தேவனாய் கர்த்தர் அவரை விசுவாசித்து ஆமென் ஹல்லேலூயா இடமெடுப்பனால் அந்த மரித்து போனதற்கும் ஜீவனை கொடுக்கவும் அதை உயிர்ப்பிக்கவும் அதை வாழ வைக்கவும் அதை மகிமைப்படுத்தவும் என் தேவனாய் கர்த்தரால் கூடும். ஆமென். எந்த நிலையிலே முடியாது என்று இருக்கிறதோ, எந்த இடையில இதோட போயிட்டு இருக்கிறோம், அந்த இடத்திலிருந்து கட்டி எழுப்புகிறவர். ஆகவே சொன்னா இந்த புள்ள சாகரை நான் பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா, நான் தூரமா போய் இருந்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ காண்கிற தேவன் என்று சொன்னாயே, அந்த காண்கிற தேவன் இன்றைக்கு உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உடைய விசுவாசத்தின் வரம் எவ்வளவுன்னு தெரியும், உடைய நிலைமை என்னன்னு தெரியும், சூழ்நிலை எல்லாம் தெரியும். நான் பலவீனனா இருக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும். என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு இவ்வளவு நோய்கள் இருக்கு ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன்தான் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவரும் இருதயத்தின் உள்ளந்தரையில் ஆராய் அறிந்திர தேவனாய் கர்த்தர் ஆமென். அதிலே உன்னை கண்ணிலிருந்து சொடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் ஏத்துகிறவர். அதற்கு ஒரு விலைமதிப்பு உண்டு. ஆமென். அவரை விசுவாசி. அந்த கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற என் தேவனாய் கர்த்தர். ஆலையில் அந்த கொஞ்சம் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தர். ஆலையிலோயா, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க முடியவே முடியாது. அவரை தேடர்கள் நன்மை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆலையிலோயா, ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட 100வது வயதுல கொடுத்த ஏக புத்திரனையும் அழைத்து கொண்டு கரங்களில் பிடித்து கொண்டு அவன் கடந்து செல்கிறான். பையன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அவனை இருந்து எவ்வளவா சுக்கு நூறாக உடைந்து போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவர் பார்த்து கொண்டு வரப்பா, உன்னை தான் பலியிட சொல்லிருக்க, உன்னை தான் கட்டி வெட்ட போறண்டா அப்படின்னு சொல்லல. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து வேலைக்காரன் சொல்லுறான், நீங்கள் இங்கே தரித்திரங்கள் கழுதியோட இங்க இருங்க, நானும் புத்திரனும் போய் பழி செலுத்தி விட்டு திரும்ப வருவோம். அந்த விசுவாசம் வாஞ்சிப்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தருவார். எதற்கென்றன தேவனை இந்த சபையிலே தலைமுறை தலைமுறை அவரை மகிமைப்படுத்தும்படியாக. இரண்டாவதா காரியம், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தை எப்படி இருக்க ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது, அந்த வார்த்தையின்படியே செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. லாசரே வெளியே வான்னு சொன்னா அந்த மரித்து அழுகி போய் பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருக்கிற அந்த சரீரமும் வெளியே வருகிறது. எதற்கென்றால் அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் புறப்பட்டார்கள். ஓங்கிய வீழ்த்தோடும் பலத்த கரத்தோடும் எங்கள் தேவனைகளை நடத்தினான்.
பார்வோனும் பார்வோனுடைய சேனையும் குதிரை வீரரையும் ஆழத்திலே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய மகத்துவத்தை கொடுத்து பாடினார்கள். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதையில குமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் வெங்காயம் இதை குறித்து தான் நினைத்தார்கள், முறுமுறுத்தார்கள். அவர்கள் பிரேதமாக எங்கே விழுந்து போனார்கள்? ராமோசுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 5:14 வார்த்தை வாசிங்க. நம்ம இருக்கிற சூழ்நிலையில அந்த சூழ்நிலையை பார்க்காமல் அந்த சூழ்நிலையில் வருகிற அந்த விரோதமாக எதிர்மறையான காரியங்களை அல்லது தீமைகளை பாராமல் இதன் மத்தியிலே ஒரு நன்மையை வைத்திருக்கிற அந்த நன்மையை பாருங்க. ஜீவனும் மரணம் எங்க இருக்கு? நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நாவானது என்னது? ஒரு சிறிய அவயம். கப்பல்ல ஒரு சின்ன சுக்கான், அது கப்பல் எந்த திசையில போய்கொண்டிருக்கிறதோ அந்த திசையை திருப்பதற்கு அந்த சின்ன சுக்கான எப்படி திருப்ப முடியுமோ அதை போல நம்மை வாழ்க்கை சக்கரத்தை இந்த நாவானது என்ன செய்யுமா? திருப்பிவிடும். போகிற வழி, அந்த வழியை திருப்புறது இந்த நாவுதான். எலியாங்கிற மனுஷன் அவன் சொல்றான், நான் யாருக்கு முன்ன வானத்தின் பூமி உடைக்கு இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தருக்குள்ள நிற்கிற நான் என் வாக்கினால அன்றி மழை பெய்யக்கூடாது. 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் தேடாருன்ன தேடினவரும் ஜெபம் பண்ணி திறந்து விடுறான். அவனை ஒரு ஸ்திரீ கொல்றதுக்கு தேடுறா. அவன் என்ன சொல்றான்? இங்க பாரு, நீ என்னுடைய தீர்க்கதரிசி எப்படி பண்ணினியோ அதை மாதிரி உனக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு இப்படி பண்ண போறேன் என்று என்னுடைய தேவர்கள் நான் ஒரு பேரை ஒத்தக்கா கொன்னான். பொண்ணுவனுக்கு இப்படி சவால் சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான்? அங்கிருந்து ஓடுறான். ஓடுறோட ஆண்டவர் கேட்கிற, உனக்கு இங்க என்னடா வேலை? போதும் ஆண்டவரே. நல்ல மகிமையான ஒரு ஊழியம், ஹல்லேலூயா, ஒரு வல்லமையான ஒரு ஊழியம். வானத்திலிருந்து அக்னியா இருக்கிறாங்க, 400 பேரை சுட்டு போட்டானுங்க, ஹல்லேலூயா. அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு கேட்டா எல்லாரும் பதறான். அப்பேற்பட்ட சொல்றான், ஆண்டவரே போதும். ஒருத்தன் போகும் பொழுது தாளந்துகளை கொடுத்தா 3 பேருக்கு, அவன் தாளந்துகளை வர்த்திக்க பண்ணணும். ஒருத்தன் வந்த திரும்ப வந்தான், நீரு பொன்னாத இருதயம் உடையவர். யாரு? ஆண்டவர் பார்த்து நீர் பொன்னாத இருதயம் உடையவர். ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய வாயின் வார்த்தையின்படியே இவனை என்ன செய்யுங்க? நியாயத்தீர்ப்புங்க. லூக்கா எழுதுனது 19:22 வாசிங்க. தேவனுக்கு பயந்தவர்களே பேசுற ஒவ்வொரு வார்த்தை என்னது? புத்தகத்துல ஞாபகத்துல எழுதி வச்சிருப்பா, அதை திறந்து வைப்பார். இன்னார் வந்து நிக்கிறியா? ஆமா, நீ அன்னைக்கு அப்படி பேசின, இப்படி பேசின, அவங்களுக்கு நியாயம் பண்ண, அவங்களுக்கு நீதி செய்த, அந்த ஃப்ரேம் அப்படியே போடுவார். மத்தேயு 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வாயில வர்ற வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. ஆமென். நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவனாய் கர்த்தர், நம்முடைய வேதனையின் நிமித்தம் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் கேட்டு அதை அறிந்திருக்கிற தேவனாய் கர்த்தர். ஆனா தேவ சமூகத்திலே அல்லது தேவனுக்கு முன்பாக துணிச்சலாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர், உத்தரவு கொடுக்கிறவர், நியாயம் செய்கிற தேவனாய் கர்த்தர். ஆமென். ஒரு பெரிய மாம்சம், அவனுக்கு பேரு கோலியாத், சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு தெட்டுவாளியும் கொஞ்சம் கல்லு எடுத்து போட்டுக்கிட்டு இதை எடுத்துட்டு கோலியாத்துட்ட போன உடனே கோலியாத்து பாக்குறான். பாத்துட்டு இருக்க நாயா இவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவராய சேனையின் கருத்துடைய நாமத்துல தான் வரேன். என் ஆண்டவர் எப்படி ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் கேடயத்தினால ரட்சிக்கிறவர் அல்லப்பா. என் ஆண்டவர் யாருங்கிறது உனக்கு தெரியும். ஆமா, நாய்க்கு என்ன வேண்டியது? கல்லு. ஹல்லேலூயா. அவன் வார்த்தையின்படி அவனுக்கு கல்லினாலே அவனுக்கு பதில் உத்தரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நீ உன்னை பார்த்து என்னன்னு நினைக்கிறையோ பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுது. ஆமென். உனக்குள் இருக்கிறவர் உலகில் இருக்கிறவர்களும் பெரியவர். அவர் என்னோடு இருப்பதனால், என் முன்பால் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. விரோதமா ஒரு வழியா வருகிறவன் 7 வழியா ஓடுவான். என்ன சொல்றிய? அதன்படி நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. நானும் மனைவியும் என்னுடைய ஒரு டீம், அதாவது எங்க வர்ஷிப் டீம், ஒரு 9 பேர் எல்லாரத்தோட நாங்கள் முன்னாக போறோம். நானும் மனைவி, என்னுடைய வர்ஷிப் லீடர் மற்றும் 3 பேர், நான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேன். திண்டுக்கல் பக்கம் வரும்பொழுது புது சுமம்,
அதுக்குள்ள நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். அங்கே வரும்போது ஒரு ஆக்சிடென்ட், அதுபோது முன்னால் எருமை மாடு வர, குறுக்க மனுஷன் வர, எல்லாம் பிரேக்கு போட வண்டி குட்டிக்காரனை அடிச்சு அதுக்கப்புறம் குழியில் போய் விழுந்து கிடக்குது. குழியில் விழுந்து அப்படின்னு நான் பார்த்தா, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவன், டிரைவர் சீட்டில் இருந்தவன் எங்கே இருக்கிறேன்னா பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்குறேன். என்னோட என் மனைவி பக்கத்தில் இருந்த ஆளுக்கானு பார்த்தா ரோட்டில் அவள் என்னுடைய பேக்கை எடுத்துகிட்டு என் கூலிங் கிளாஸை தூக்கிட்டு இருக்கிறான். எங்கே மெயின் ரோட்டில் கூலிங் கிளாஸை எடுத்துகிட்டு இருக்கிறான். பின்னால் ஒரு பிரதர் படுத்திருந்தார், அவருக்கு கொஞ்ச நாள் உள்ளூஸ் மோஷன், அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து அவரை போட்டு பின்னால் என் பெட்ஷீட்டையும் கொடுத்து நல்லா போத்தி படுத்துட்டு இருக்கிறார். அவர் கேட்குறாரு, பிரதர் என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, தலை எடுத்தார்னா தலை முட்டுது அவருக்கு, ஏன்னா அந்த பாடி அப்படியே கீழே வந்துருச்சு. கீழே இறங்கி வாழ்க்கை வந்தாங்க, திறந்து எங்களை வெளியே விட்டாங்க. இந்த நிலையில் நாங்கள் வண்டி உருண்டு வரும் பொழுது ஆப்போசிட்டில் வந்த ஒரு முபட்டு மேலே அப்படியே கவர்ந்துருச்சு. அதில் ரெண்டு பேரும் ஆன் த ஸ்பாட் அவுட்டு, ஒருத்தர் ஆன் த ஸ்பாட், ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் அவுட்டு. எங்கே போகிறோம்? நாலு ஒன்று ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறோம், ரெண்டு இடத்துல மீட்டிங் போயிட்டுருக்குறோம். வெளியே வந்துட்டு உட்காந்துருந்துட்டு கல்மெட்டில் உட்காந்துருக்கிறேன், பிரேதம் கிடக்குதுன்னு ஆம்புலன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த பிரதர் கேட்குறாரு, பிரதர் நம்ம இப்போ என்னச்சோம்? கர்த்தன் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நாளைக்கு நம்மளை எங்கே என்ன இடத்துல இருக்கிறீ செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த நிலைமையில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம், அதெல்லாம் சேர்த்து வெளியே வந்துட்டோம். அந்த ரெண்டு பேரும் மறித்தவர் நிமித்தம் அது போலீஸ் கேஸ் ஆச்சு. அடுத்து கோர்ட்டில் போன உடனே கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. அதில் வாதாடுவதற்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஏர்ஃபோர்ஸில் என்னோட கூட வேலை செய்தவன் ஒரு வக்கீல், அவனை தான் வாதாட வைத்திருக்கிறேன். அவன் வாதாடுறதுக்கு போய் முன்னால போய் நின்னா நியாயாதிபதி உள்ள இருக்கிறவர் எனக்கு விரோதமா குற்றச்சாட்டுறவனுக்கு அவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்கிறார். இந்த வக்கீல் கேட்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உடைச்சாச்சுன்னா நீ இப்படி சொல்ல விரும்புகிறாயா அப்படின்னு எனக்கு விரோதமா அவர் பாயிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவனுடைய என்னுடைய வக்கீலால பிரேக் பண்ண முடியல. நான் திரும்ப கோயம்புத்தூர்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டா கூப்பிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு வந்து வாதாடினார். முதல் வாதாடின முதல் நாள் அந்த சாட்சி ஒன்றால் உடைச்சார். உடைச்ச உடனே இந்த நியாயாதிபதி என்னுடைய வக்கீலை அவருடைய சேம்பரில் கூப்பிட்டு, நீ எப்படினாலும் வாதாடு, நீ என்ன வேணாலும் வாதாடு, இந்த ஆளுக்கு நான் 6 மாதம் உள்ள தள்ளி தான் தேர்வேன். நான் சொன்னேன், நீ ஒன்று வக்கீல், உனக்கு கொடுக்கட்ட தாளத்தின்படி நீ என்ன செய்ய வாதாடு. எனக்கு நியாயம் செய்கிறவர், எனக்கு நீதி செய்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில் என்னன்னா, எனக்கு அந்த தீர்ப்பு வருகிற காலத்தில் ஆண்டவர் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டார். வேற ஒரு நியாயாதிபதி வந்திருந்தார். வந்த அவருடைய ரெண்டாவது வாரத்திலேயே என்னை அலக்கழிக்காம என்ன பார்த்தீங்கன்னா நாட் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு என்ன செய்றாரு, என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராவேன். இந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற இருதயத்துல உனக்கு விசுவாசம் இருந்ததானால் வாயின் வார்த்தை பேசு. எரிகிற அக்னிக்கும் இந்த சூளைக்கும் ராஜா உமக்கும் தப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது நோக்கமாக நிறுத்த வேண்டும்? முதல் காரியம் விசுவாசம், இரண்டாவது அறிக்கை, மூன்றாவது காரியம் என்னவென்றால் ஜெபம். 1 4:10 தேவனை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்றான். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்திலே அந்த சூழ்நிலையை பாராமல் தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்று அந்த குடும்பத்தில் ஒரு துக்கத்தின் பாத்திரமாய் எல்லாரிடம் அறிவறுக்கப்பட்டவனாய் எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்கும் ஒரு இடரலாய் எல்லாவற்றிலும் வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு கடைசியின் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறந்த ஒரு துக்கமாய் இருந்த அவனை துக்கம் என்று அழைத்தான். அவன் தன் தாயை பார்க்கல, தன் சகோதரர்களை பார்க்கல, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஹல்லேலூயா அவனை நோக்கி ஜெபித்தான். தேவன் அவனை கனம் உள்ளவனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரரை பார்க்கிலும் ஒரு கனத்துக்குரிய பாண்டவாய் மாற்றினார். ஆமென். எலியா ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொன்னபடி சகலமும் நடந்தது. ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். அவன் தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் மனுஷ சாயலாய்
அடிமை ரூபம் எடுத்து உன்னையும் என்னை மீட்கும்படியாக பூமியில் வந்த அந்த தெய்வம் அவருடைய எல்லா செயல்களிலும் அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவர் காலையிலே ஜெபித்தார், மாலையிலே ஜெபித்தார், முழு இரவும் ஜெபித்தார், எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார், தனித்து ஜெபித்தார், எல்லாவற்றிலும் ஜெபித்தார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது ஒரு மேலான ஒரு வல்லமை. தேசத்தில் எங்கும் கலக்கம், தேசத்தில் எங்கும் ஒரு பயங்கரம். ஏனென்றால் ஒரு ராஜாவுக்கு அவன் பார்த்த அந்த சொப்பனத்தை சொல்லும்படி, அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லும்படி அங்குள்ள ஞானிகளுக்கெல்லாம் கூட்ட அழைத்து அவர்களுக்கெல்லாம் அவன் சொன்னான், இந்த என்னுடைய சொப்பனத்தை நீங்க சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். அந்த ஞானிகள்லாம் சொன்னான், சொப்பனத்தை சொல்லணும், அந்த அர்த்தத்தை சொல்லுறான். அவன் சொன்னான், சொப்பனத்தை தான் சொல்லணும்னா இதான் சொல்லி என்ன ஏமாத்திருவீங்க, நீங்க உண்மையா சொல்றதா இருந்தா சொப்பனத்தையும் சொல்லுங்க, அதே அர்த்தத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. ஞானிகள் எல்லாரையும் கொலை செய்யக்கூடிய கட்டளையிட்டான், எங்க பட்டாலும் மரண பயம். அதுக்குள்ள இருந்த தானியேல் தன்னுடைய சகோதரர்களோடு, தன்னுடைய நண்பர்களோடு தேவ சமூகத்தில் போய் ஜெபித்தான். ஹல்லேலூயா. ஜெபித்த பொழுது காரியங்களில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அந்த தேவனாய் கர்த்தர் அவனுக்கு ராத்திரியில எல்லா மறைமுறையும் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்ன தேவனாய் கர்த்தர். ஆமென். மறைமுறையை வெளிப்படுத்துகிற காரியம், நம்முடைய கலக்கங்கள், நம்முடைய தீர்ப்புகள், நம்முடைய வேதனை காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வரும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதில் இருந்து நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு ஜெயம் வர வேண்டுமானால் யாபேசை போல வாழ்க்கையில ஒரு ஜெயம் அல்ல, ஒரு கனத்துக்குரிய, ஒரு மகிமைக்குரிய, ஒரு ஆனந்தமான நித்திய மகிழ்ச்சியான நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவரோடு கூட இருந்த சீசர்கள், அவரோடு கூட இருந்த வீரர்கள் ஆண்டவரிடத்துல பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருமையா. ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து, நான் உள்ள போய் ஜெபிச்சுட்டு வரேன், நீங்க அதுவரை நினைச்சீங்க, மூணு பேரை பார்த்து இங்க இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜெபித்தார். ஹல்லேலூயா. தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அவ்விதமாக அவருடைய சிருஷ்டியாக ஒரு தூதனை வந்து அவரை பலப்படுத்தத்தக்கதாக அப்படி பலவீனத்தோடு அவர் அவர் கூக்கரலிட்டு உரத்த சத்தமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் போட்ட உரத்த சத்தம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. ஆனா கொஞ்ச தூரத்தில் இருந்த மூன்று சீசர்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. நடந்தது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைது செய்தார்கள், கட்டி இழுத்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை தூஷித்தார்கள், அவரை தலையில குட்டி கோலங்களை அடித்தார்கள், வஸ்திரத்தை கிழித்தார்கள், முள்முடி சூட்டினார்கள், எல்லா காரியங்களும் நடந்தது. சிலுவையிலே அறைந்தார்கள். ஹல்லேலூயா. சரி, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம், இவ்வளவு உபத்திரம், இவ்வளவு காரியங்கள் எல்லாவற்றையும் சகித்தார். நாம் இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்கும் பொழுது நம்மை பலப்படுத்துகிற தேவனாக பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர், உன்னை புதிதும் கூர்மையான பற்குள்ள இயந்திரமாய் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர், எதை பார்த்து நீ பயந்தாயோ, எதை பார்த்து திகழடைந்து கொண்டு இருக்கிறாயோ, எதற்கு விரோதமாய் நீ செயல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை உன் காலின் கீழாக, அந்த பெரிய மேடா இருந்தாலும் சரி, பெரிய குண்டாய் இருந்தாலும் சரி, அதை மிதித்து பொடி பொடியாய் பஸ்பமாய் மாற்றித்தக்க உன்னத வெளத்தை தருகிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததினாலே அதனை இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள், இத்தனை உபத்திரங்கள், இத்தனை தூஷணங்கள், இத்தனை அவமானங்கள் எல்லாம் சகித்தார், முடிந்தது என்று வெற்றி சிறந்தார். ஆனால் தூங்கினவர்களோ, பேதுரு சொன்னா எங்க போனாலும் அவங்களோட வருவையா, யார் விட்டாலும் தான் விட மாட்டேயா, நான் எப்பேற்பட்டவனு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சேலஞ்ச் பண்ணுவேன். தான் அறிந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றவன், எந்த தெய்வம் இவனை பார்த்து உன்னை மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னாரோ, தோற்று போய் தோண்டு போய் இருந்தவனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவனுக்கு முன்பாக அதிசயங்கள் அற்புதங்களை நடத்தி கடல் மேல நடக்க வைத்து கொந்தளிக்கிற அந்த கடல் மேல் நடக்க வைத்த அந்த தெய்வத்தை நான் அறியேன் என் ஒரே ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டான். ஹல்லேலூயா. நிக்க முடியல. காரணம் என்ன? ஜெபிக்க முடியல. எந்த சூழ்நிலையும் அவனால மேற்கொள்ள முடியல. நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு முன்பாக முழங்கால் படி போடும், உனக்கு முன்பாக அது தாழ்ந்து போகும். நீ ஜெபிக்கிறவனாய் இருந்தா
எப்பேர்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, எப்பேர்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, எப்பேர்பட்ட எந்த ஒரு தரித்திர நிலைமையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சூழ்நிலையில நீ மனவடி உண்டாக சூழ்நிலையில் இருக்கும் ஜெபித்தாயானால் அது உனக்கு முன்பாக மாட்டிக்கிடும். ஆனா நீ ஜெபிக்கலன்னா அதற்கு முன்னாடி நீ மண்டிக்கிடுவேன். பேதுரு அந்த ஸ்திரீக்கு முன்பாக சொன்ன நான் அறிய மண்டிக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக நீ செய்யும் மண்டி போட்டு ஜெபித்தா அது கொடுக்கிற ஜெயம். ஆமென். ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர் நம்ம சும்மா பாடுனா போதாது. ஆமென். அது யாருக்கு வரும்? நான் ஜெபிக்கிற உனக்கு எனக்கு தான். எந்த நிலையிலும் எப்பொழுதும் எங்கும் ஜெபிக்க. அப்போ சில நடவடிக்கை புஸ்தகங்களை பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு பிறகு இந்த பேதுரை குறித்து சொல்லும் போது அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் தரிசனத்தை கண்டான் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவன் தனல் அவனுடைய நிழலுக்கே தேடி ஆட்கள் வந்தார்கள். பலவீனப்பட்டவர்கள் நோயாக இருக்கிறவர்கள் சொஸ்தமாக மாட்டார்கள் என்று தேடி வந்தார்கள். காரணம் என்ன? ஆடுகள் மந்தையில் இருக்கிற ஆடுகள், தெய்வத்தை அறியாத ஆடுகள் இங்க வந்து சேரும். அந்நிய மந்தையில் இருக்கிறவர்கள் வருவார்கள். ஆமென். எப்பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது? தேவனுடைய ஜனம் அவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய வாசிகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த துதித்த ஆரம்பித்த பொழுது என்ன சத்தம் என்று கேட்டு அன்னைக்கு எருசலேமில் கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே கூடி வந்திருந்தார்களாம். அவர்கள் வந்தவர்கள் கேட்டார், என்னுடைய வாசிகளை இவரை பேசுகிறார்கள் என்று. அவர்கள் மத்தியிலே இதே பேதுரு எழும்பி நின்று பேசினார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர் 3000 பேர். அந்த எப்பொழுது பெருக வேண்டும் என்றால் நீ இந்த இடத்துல இருந்து நீ துதி ஆராதனை செய்யும் பொழுது, நீ சத்தம் போட்டு ஜெபிக்கும் பொழுது, ஒரு சத்தத்தை கேட்டு அந்நிய மந்தையில் இருக்கிற அந்த ஆடுகள் இங்கே வரும். ஹல்லேலூயா. மந்தையை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனுடைய வல்லமை வேற எங்கும் இல்லை, உங்களிடத்துலதான் இருக்கிறது. ஆமே விசுவாசம். ஆமே ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான அறிக்கை உன் வாயின் வார்த்தை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஜெபம். ஆமே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர்தான் நம்முடைய இருதயத்தில் வாஞ்சி விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவராய். ஆட்டின் பின்னாலே இருந்த அந்த தாவீதை பாசறையின் பக்காக போர்க்களத்திற்கு தன் தகப்பன் போல அனுப்பப்பட்ட பொழுது தகப்பன் சொன்ன வேலையோடு அவன் நின்று போகல. ஆனால் அவனுக்கு ஒரு விருப்பம் வந்தது, அவனுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. போர்க்களத்தில் ஆலைய இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிற இவனிடத்து நான் போவேன், நான் யுத்தம் பண்ணுவேன். ஆலைலுயா. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். உணர்த்தப்பட்ட உடனே நீ ஜெபித்தன்னா அந்த ஜெபம் அப்படியே கேட்கப்படும். ஆலைலுயா. உரையில உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களா இருக்கலாம், உனக்கு அநியாயம் செய்தவர்களா இருக்கலாம். ஆலைலுயா. உன்னோட பேரை கெடுத்தவர்களா இருக்கலாம், ஒரு கசப்ப உண்டு பண்ண, வெறுப்ப உண்டு பண்ண, உனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், அவங்கள பார்த்த ரட்சிப்புக்கே தூரம் அதிசயத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.